Hi friends, how are you? Welcome to our channel. Happy news announced by Higher Education Minister in Tamil Nadu. Or magilchiyana seidhiya maanavargalukku uyirkalvi thurai amaichar sollirukanga. Enna seidhi appingiradhu indha video full ah paakka porom. Skip panna paarunga appoda na magilchiyana seidhi enngiradhu theriyum. Nanbargalukku anupunga vaanga po video ku la polam. Before that, subscribe our YouTube channel Nanu Edu. Click bell icon, click all options button to get continuous notification. Like, share, comment. இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ ஸோ மச். ஜஸ்ட் நவ் அவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு ஹாப்பி நியூஸ். இப்பொழுது தான், சற்று முன்னு தான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 2021 நடைபெற்ற தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்து வல்லுநர்களுடனெல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு முழுவதும் 420,000 மாணவர்கள் தேர்வுகள் எழுதினார்கள் என்றும், அதில் 110,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்றும், 120,000 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றும், மொத்தமாக 230,000 மாணவர்களுக்கு மட்டுமே தேர்வு முடிவுகள் வந்துள்ளது. எழுதிய மாணவர்கள் 420,000, பட் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்டு ஃபார் ஒன்லி 230,000, பட் எக்ஸாம் ரிட்டன் 420,000. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் பப்ளிஷ்டு. மற்ற மாணவர்களுக்கு தேர்வு எழுதி வெளியிடவில்லை, அதாவது வித்துகள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த தேர்வு வந்து ஆன்லைனில் மட்டுமே நடந்தது. This exam was conducted online mode only, but it was conducted 1 hour. இது ஒரு மணி நேரம் மட்டும் நடந்ததாக தகவல். மற்ற பல்கலைக்கழகங்கள் போல் தேர்வு நேரத்தை பின்பற்றவில்லை அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையால் தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஓர் அட்டெண்டட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எகெயின் வி கேன் ரைட் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஏப்ரல் அண்ட் மே 2021 3 hours ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, பிப்ரவரி 2021 நடந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களும் இத்தேர்வுகளை எழுதலாம். ஏன் அப்படின்னா, அந்த 110,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இல்லையா, அந்த மாணவர்களுக்கெல்லாம் மதிப்பெண் குறைவாக வந்திருக்கிறது, நாங்கள் நன்றாக எழுதியிருந்தோம் ஆனால் ஒரு மணி நேரம் மட்டுமே தேர்வு நடைபெற்றதால் மதிப்பெண் குறைவாக வந்திருக்கிறது என்று, அது அப்ஜெக்டிவ் டைப்பில் நடந்ததுனால எங்களுக்கு குறைவாக மதிப்பெண் வந்துருச்சுங்கிறதும் சொல்லியிருந்ததாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில் அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் தேர்வுகளை எழுதி கொள்ளலாம். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். த ஹாப்பி நியூஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த புதிதாக நடத்தப்படும் தேர்வுக்கு மாணவர்கள் மீண்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. So there is no need to pay exam fees for the re-exams conducted by Anna University
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே. நானி ஈடியோ, நானி ஈடியோ.